ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பூ தொடுக்கிறது எப்படின்னு பார்ப்போமா. நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாத பிகினர்ஸ்க்காக இன்றைக்கி பூ தொடுக்கிறது சிம்பிளாக எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். முடிஞ்சதுன்னா இந்த வெக்கேஷனில் குழந்தைங்களுக்கும் பூ தொடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது. குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அப்சர்வேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பூ தொடுக்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு ஆண் பெண்ணுன்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அந்த பூ கட்டுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு அந்த நல்ல ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். இந்த லீவில் போர் அடிச்சிட்ருக்கிற நேரத்தில் வேறு எதுதோ செய்யறதுக்கு, வேறு எதுதோ கிளாஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு இந்த பூ கட்டுறதையும் சேர்த்து சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த காலத்து குழந்தைங்கள வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்கங்கிறது காமன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே பூவை தொடுத்து தலையில் வச்சுக்கிறாங்க, சாமிக்கு வைக்கிறாங்கங்கிறப்ப அது அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ பலன் உண்டு. இந்த மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் மனசை நல்லா காமாக்கி நம்ம பிளட் ப்ரெஷரை குறைச்சி ஆன்சைட்டியை குறைக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு இதுக்கு உண்டு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக தலையிலையும் வச்சு விடுங்க. பெண் குழந்தைங்களுக்கு நூலை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு பூ மாத்திரம் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம கட்டினோம்னா தான் அடுத்தடுத்தது நம்ம கட்டுறப்ப நல்ல ஸ்ட்ராங்காக வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பூவை மாத்திரம் நல்லா கட்டிட்டு நான் அடுத்தது சொல்கிறேன். நல்ல டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. இன்னொரு நாட் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இன்னொரு பூ எடுத்து அதுக்கு கீழே தலைகீழாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த காம்பு பகுதியை மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட இந்த தம்பும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த நூலை வச்சு இந்த காம்பை இப்படி ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை சுற்றிக்கோங்க. இந்த இதை பண்ணிவிட்டு இப்படி அந்த நாட் மாதிரி பண்ணி இதை இப்படி திருப்பி இதை சுற்றி போடுங்க. போட்டு இப்படி இழுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பூ கட்டுறது. இதே மாதிரி நம்ம எல்லா பூவையும் கட்டிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த பூவை இப்படி வச்சு, இன்னொரு பூவை இப்படி வச்சு, ஒரே ஒரு சுற்று இந்த மாதிரி சுற்றி, இந்த ரெண்டு விரல் இந்த ஒரு விரலில் இப்படி மாட்டிக்கிட்டு இதை இப்படி திருப்பி இந்த ஒரு கிராஸ் மாதிரி வருது பாருங்கள், இதை இந்த பூக்குள்ளர இப்படி மாட்டி இழுத்தம்னா நமக்கு நெருக்கமாக வேணும்னா இதை வந்து ரொம்ப கிட்ட இப்படி நெருக்கி வச்சு வச்சு கட்டினோம்னா நமக்கு அழகாக வரும். பட் ஃபஸ்ட்டு பழகிறப்ப நமக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வர மாதிரி இருக்கும். மல்லிகைப்பூவோட வாசனைக்கு மனசை அமைதியாக்குற தன்மை உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாத்தையும் குறைக்கிற தன்மை உண்டு. பிளட் ப்ரெஷரை கூட குறைக்கோங்கிறாங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஜப்பானில் இருக்கிற ஆஃபீஸஸில் வந்து மல்லிகைப்பூவோட சென்ட்டை வந்து ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணால் அவங்களோட வேலை பார்க்கும் திறன் வந்து பல மடங்கு ஏறுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் சென்ட்டுக்கே அந்த குணம் உண்டுன்னா நம்ம ரியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதோட பலன் வந்து பல மடங்கு இருக்கும். சின்ன வயசில் லீவ் நேரத்தில் கரெக்டாக 3:45 தெருவில் உதிரி பூ வரும்.
ஸோ அதை வாங்கி திராஸில் அளந்து கொடுப்பாங்க 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு கட்டுவோம். யார் சீக்கிரம் கட்டியிருக்கோம், யார் அடர்த்தியாக கட்டியிருக்கோம், யாரோட பூ நீளமாக இருக்குங்கிறதுல காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சாயங்காலம் பூவை வச்சுட்டு விளையாட ஓடி போயிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், இனிமையான நினைவுகள். சோஷியல் ஸ்கில்ஸை வளர்க்குறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா 4-5 பேரை சேர்ந்து கூட உட்காந்து இந்த மாதிரி கட்டை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ப்ளே டேட் மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பூ கட்ட சொல்லி கொடுத்து அவங்கள வந்து விளையாட வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.